பாத்தியாடா இவன் தெனா விட்ட சாரோட டேபிள் மேலயே கால் மேல காலை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறான். டேய் கோவிந்துசாமி சார், இவன் கேஸ் என்னையா? வழக்கம் போலதான் சார். போன வாரம் பார்ல பிரச்சனை, இந்த வாரம் கிளப்ல. நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், இந்த டேபிளும் சேஞ்ச் ஆயிருச்சு, இந்த சேரும் சேஞ்ச் ஆயிருச்சு, இந்த ஃபேனும் சேஞ்ச் ஆயிருச்சு. அட இவ்வளவு ஏன்? நான் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி கூட சேஞ்ச் ஆயிருவா போல, ஆனா இவன் மட்டும் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கான். யோ, இவன் முகத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி எழுப்பி விடுங்கயா. குட் மார்னிங். அப்புறம் வேற ஒரு காஃபி? ஓ, சாருக்கு காஃபி மட்டும் போதுமா? இல்ல பன்னு, பிரெட், பிஸ்கட், அப்புறம் நீ குளிக்கிறதுக்கு சோப்பு. இது என்ன ஸ்டேஷன் நினைச்சுக்கிட்டியா இல்ல லாட்ஜ் நினைச்சுக்கிட்டியாடா? எந்த ரா பொறுக்கி பயல என்ன உன் மனசுல பெரிய ரவுடின்னு நினைப்பா? லாடம் கட்டிடுவோம் பாத்துக்க. ஐயோ, நம்பனா நம்புங்க, சத்தியமா சொல்றேன், இதை நான் ஸ்டேஷன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்புறம் நீ என்னத்துக்குடா காலை தூக்கி டேபிள் மேல போட்டு தூங்கிக்கிட்டு இருந்த? அட, கண்ணுல விளக்கண்ண ஊத்திக்கிட்டு பாக்குறீங்களே சார். யாராவது விஐபியா தான் இருப்பாங்க, எறா எடுத்து பேசு. குட்டி சார். ஓ, அந்த துண்டு பீடி பொறுக்கியா? எங்கயாவது பார்ல குடிச்சிட்டு பில்லு கொடுக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருப்பான், ஸ்பீக்கர்ல போடு, அவன் என்ன பேசுறான்னு கேப்போம். சொல்றா குட்டி. எங்க இருக்க மச்சான்? அதான் நம்ம கிருஷ்ணன் பிறந்த இடம். ஓ, டீ காபி ஏதா குடுக்கறாங்களா? ஆமா, அந்த கஞ்ச பையன் இசை அங்கதான் இருக்கானா? தலையில முடிய வளர்க்கற துப்பு இல்ல. வீட்ல பொண்டாட்டிய மெயின்டெயின் பண்ண முடியல. இவெல்லாம் என்னத்த ஸ்டேஷனை மெயின்டெயின் பண்ணிட போறான் மச்சான்? வரும்போது அவன் தலையில நாலு நெல்ல விதைச்சிட்டு வா, அடுத்த தடவை போயிட்டு அறுவடை பண்ணிக்கலாம். அவ எங்க இருக்கான்னு கேளு. எங்கடா செல்லம் இருக்க? சிங்கப்பூர்ல போயிட்டு சாண்ட்விச் மசாஜ் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா பாஸ்போர்ட் ப்ராப்ளம். அதுக்குதான் நம்ம ஏரியாவிலேயே ஷக்கிலா சலூன்ல ஷேவிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்கு மச்சான் கேக்குற? நம்பிக்கை துரோகி. எதுக்கு சார் அப்படி பாக்குறீங்க? காலையில இருந்து மோஷன் போலிய. உன்னை எந்தெந்த ஏங்கிள் லத்தியால அடிச்சா உனக்கு மோஷன் நிக்குங்கறத யோசிச்சுட்டு இருக்கண்டா பொறுக்கி ராஸ்கல். லட்டிய அதிகமா கையில எடுக்காதீங்க சார், லட்டிக்கும் நல்லது இல்ல உங்க கைக்கும் நல்லது இல்ல. நான் உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் கொடுத்தேன்னா அப்புறம் உனக்கு கிளவி கூட கிடைக்க மாட்டான். என்னடே என்ன பேச்சு பேசுன நீ? ஆமா, உனக்கு என்ன ராசிடா? துலா. துலாமுக்கு இன்னைக்கு ராசி பலன் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? சனிலியன் கூட ஜாலியா ஜல்சா பண்றது. ஓஹோ, ஜல்சா கில்சா எல்லாம் ஒண்ணு இல்லடா. நான் உனக்கு குடுக்கற ட்ரீட்மெண்ட்ல நீ கதகளி ஆட்ட ஆடுவல்ல அது. யோ பிசி சார், விட்டுருங்க விட்டுருங்க. என்னையா சத்தத்தையே காணோமே, செத்துக்கிட்டு போயிட்டானா? என்ஜாய் பண்றதுக்கு இது என்ன மசாஜ் சென்டரா? இவன் ரெண்டு காலையும் நல்லா விரிச்சு கொட்டுக்கிட முழக்காத்தூள். குட் மார்னிங் சார். ஏ யுகேந்திரா, இங்க வா. யார் இவங்கெல்லாம் சார்? இவனுங்க மூணு பேரு செயின் திருடுனுங்க சார். வந்ததுல இருந்து வாயுவே திறக்க மாட்டேங்கிறானுங்க. நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உண்மையை சொல்லி டேபிள் கொண்டு வந்து செயினை போட்டுருவானுங்க சார். அவன் யாரு சார்? அவன் பேரு ஒன்டி சார். நம்ம டிபார்ட்மெண்ட் வண்டிவெல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாருல்ல சார் சங்கர்னு, அவரோட தம்பி சார். பாக்குறதுக்கு அமிதாப் பச்சன் மாதிரி ஹைட்டா இருக்க, ஆனா செய்யறதெல்லாம் நம்பியாரு இல்லையா? ஒன்டி பேர் நல்லா இருக்கு, வச்சதா நீயே வச்சுக்கிட்டியா? வச்சது உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான். பேர்ல சவுண்ட் இருக்குன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். பேரை மெயின்டைன் பண்ணு, அதை விட்டுட்டு எல்லாரு கூட பிரச்சனை பண்ணிட்டு ஏரியால உதார் விட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒரே அடியா பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருக்கும். ஐயோ, இந்த மாதிரி வார்னிங் கொடுக்கற எத்தனை ஆபீசர்ஸ் நான் பார்த்திருப்பேன் இன்ஸ்பெக்டர் பிரதாப் சங்கர். எனக்கு தெரியும் உனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை.
அண்ணனை பார்த்தா ராம, தம்பி என்னடானா ராவண. உடம்புல ரத்தம் சூடா இருக்குதுன்னு அந்த திமிர்ல நீ என்கிட்ட ஆடினா பேர் இருக்கும். உன் உடம்புல உயிர் இருக்காது, புடுங்கி எடுத்துருவேன். உன் தம்பிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு தடவை விட்டுறேன். மறுபடியும் இதே மாதிரி ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சுக்க, என் ஸ்டேஷன்ல இருந்து உன் கேரேஜுக்கு ஜீப்பு வராது. என் ஸ்டேஷனை விட்டு உன் தம்பியும் உயிரோட வர மாட்டான். அவனை அனுப்பிவிடியா. ஏய் சுதாகரா, உன் நிலைமை என்னடா இப்படி ஆயிடுச்சு? அந்த லத்திய வச்சு பியூட்டிஃபுல்லா இருந்த உன்னோட பிக்சரை இப்படி டேட்டி பிக்சரா மாத்திட்டாங்களா சாமி? மை மதர், மை சிஸ்டர். நிறுத்து, முதல்ல சரக்க ஊத்த. ஐயோ, வலி தாங்க முடியல மச்சான். மச்சான், இந்த சரக்கு அடிக்கிறத விட பொண்ணுங்க சவகாசம் ரொம்ப டேஞ்சர் மச்சான். ஏழு சரோஜா இருக்கால, அவ திடீர்னு அப்படியே டென்ஷன் ஆயிடுவா. ஆனா ஆளு அழகா இருப்பா. ஒரு முத்தம் கொடுத்துட்டா நாய் மாதிரி வாழாட்டிட்டு கூடவே இருப்பா. இருந்தாலும் என்ன பண்றது, அவள மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில சமயம் பேட் டைம் ஸ்டார்ட் ஆகிறது நமக்கு முன்னாடியே தெரியுமாமே, அது உண்மையா? ஆமா மச்சான், அது எதுக்காக இப்ப கேக்குற? உனக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பின்னாடி பாரு. பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கோ. உனக்கு கோவம் என் மேல, அவ மேல ஏன் காட்டிட்டு இருக்க? கரெக்ட். என்னன்னா பின்ன, உனக்கு காலையில இருந்து போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இன்னைக்கு ரக்ஷா பந்தன், உனக்கு ராக்கி கட்டணும்னு எவ்வளவு ஆசையா வந்த, நீ என்னடானா என் போனே எடுக்க மாட்டேங்கிற. எத்தனை தடவை நான் உனக்கு ட்ரை பண்ண தெரியுமா? அதுக்கே நீ கவலைப்படுற, ராக்கி தானே. வா வந்து கட்ட. என் தங்கச்சிய நல்லா பாத்துக்கணும், ஏதாவது குறை வச்சேன்னு வை. அப்படி நான் ஏதாவது குறை வச்சனா அப்ப என் நண்பன் ஒண்டி கிட்ட போக. அவ மட்டும் வந்தானா உன் தங்கச்சிக்கும் ஆப்பு, அவ அண்ணனுக்கும் ஆப்பு. பொண்ணு வீட்டுக்காரருங்கிறதுக்காக என் அண்ணன் கிட்ட டௌரி கிவரி கேட்டு கதவு மூடி உன்னை கொன்றுவேன். ஏய், கதவை மூடுற கஷ்டம் உனக்கு வேண்டாமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நானே அதை மூடுவேன். மச்சான், நானும் அப்பாத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், வானத்தையே பாத்துட்டு இருக்கேன். வானத்திலேயே ஏணி போட்டு மேல ஏறி போற அளவுக்கு யோசிக்கிற. என்னாச்சு மச்சான்? குட்டி, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேரை சந்திச்சிருப்போம். சில பேரை மறந்துடுவோம், ஆனா சில பேரை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உருகுவோம். சில விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லாம இந்த உலகத்தை விட்டே போயிடுவோம், அப்படிதானே? ஐயோ, நீ இப்ப சரியா சொல்லலன்னு வச்சுக்க, நாங்க ரெண்டு பேரும் உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். யார பார்த்த, என்ன யோசிச்சுட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுப்பா. புரிஞ்சிருச்சு. யாருனாவ? யோ, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, சீக்கிரம் யாருன்னு சொல்லு. என்ன பென்ஷன் தாமா? டேய் டேய் டேய், யாராவ சொல்லு, அட்லீஸ்ட் அவளை எங்க மீட் பண்ணனாச்சு சொல்லுப்பா. யாரோ 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 ஒன்டி. நிறைய பேருக்கு லவ் கண்ணுல ஸ்டார்ட் ஆகி கண்ணத்துல முடியும், ஆனா உன் லவ்
கன்னத்துல ஸ்டார்ட் ஆகி கன்னத்திலேயே வந்து முடிஞ்சிருக்குடா. உன் தங்கச்சியா ஒரு விஷயம் சொல்றேனா, இந்த காலத்து பசங்க அட்ராக்ஷனுக்கும் லவ்வுக்கும் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியாம பாக்குற பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ணிட்டு தெரியறாங்க. அந்த மாதிரி பார்த்தவள நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு தெரியாத. சரோ, ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்தப்ப என் மனசுக்குள்ள ஏஆர் ரஹ்மானோட காதல் பாட்டு என் காதல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபீலிங். என் கண்ணு அவ கண்ணை பார்க்கும்போது ரெண்டு கண்ணும் ஏதோ ஒன்று பேசிக்கிச்சு. அது எப்படி சொல்றதுனா குட்டி, தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ்னு எல்லா பண்டிகையும் மொத்தமா கொண்டாடின மாதிரி. இத நீ அட்ராக்ஷன்ங்கறியா இல்ல இதாண்டா லவ்? ஓடியே மூணு அடி இருக்கிற எனக்கு இவ கிடைச்சிருக்கான்னா, ஆறு அடி இருக்கிற உனக்கு அந்த பொண்ணு கிடைக்காதா? கண்டிப்பா கிடைப்பா. இல்லன்னா சூறா வழியா மாறி அவளை சுத்தி சுத்தி அடிப்பட. ப்ளீஸ் பாரு, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது பாரு. என்ன புரிஞ்சுக்க பாரு. பாரு ஏய் லூசு, மூளை ஏதோ குழம்பிருச்சு உனக்கு. பாரு என் முகத்தை பாரு. பாரு பாக்குறதுக்கு நான் நல்லா இல்லையா? நன்றி. என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். லவ் பண்ண சொன்னா ஏதோ பெரிய ஐஸ்வர்யா ராய் மாதிரி பிகு பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ் தான் சும்மா விட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட வேலையை கட்டுறியா? இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு தானே என்கிட்ட சீனை போட்டுட்டு இருக்க. அதை செதைச்சிட்டா நீ என்னடி பண்ணுவ? உனக்கு இன்னும் என்னை பத்தி முழுசா தெரியாது. காதல் விஷயத்துல குழல் ஊதும் கண்ணனாவும் இருக்க தெரியும். அவசியம் ஏற்பட்டா ராவணனாவும் மாறிடுவேன். இன்னிலிருந்து நீ இல்ல காலேஜ்ல யாராவது அவளை திரும்பி பார்த்து காதலிக்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் ப்ரொபோஸ் பண்ண வாய் இருக்காது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா?